இலங்கையின் சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றான கொழும்பு விமான நிலையத்தை சுற்றியுள்ள விமான போக்குவரத்துகளும் அந்த விமான நிலைய உள்ளகத்தில் இருக்கிற வேலை திட்டங்கள், விமானங்கள் எப்படி வந்து இறங்குகின்றன, எப்படி ஏறுகின்றன, அதன் ஓடுபாதை தொடர்பான சகல விடயங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு விமானம் ஒன்று கொழும்பில் பறந்துருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது கிட்ட 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 வந்து கொண்டே இருக்குது. விமானத்தின் நிறமும், அதாவது இந்த ஸ்ரீலங்கா விமானம் என்ற அந்த பின்னுக்குள்ள அந்த சைனம் வந்து வடிவாக தெரியுது. நான் நிற்கிற இடம் வந்து கொழும்பு சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 மைலுக்குள்ளான இருக்கும்னு நினைக்கிறேன். நிகம்பு ரோட்டுன்னு சொல்கிறோம், கொழும்புக்கு போகிற நிகம்பு ரோட்டில் வந்து இந்த முன்னுக்கு தெரிகிற பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்தின் வலது பக்கம் திரும்பினா இலங்கையில் சர்வதேச விமான நிலையங்களில் உண்டான கொழும்பு விமான நிலையத்துக்கு செல்லலாம். இன்றைக்கு நான் அங்கே போகிறதுக்கு தான் வந்தேன். நான் எனக்கு விமானம் வந்து பின்னேறம் 6 மணிக்குன்றதால நான் இந்த ரோட்டில் இருக்க இதை வந்து பார்த்தோம் என்று பார்க்கலாம். நான் வந்து இப்படியான ஒரு அருமையான காட்சியை வந்து தெரியுது. பாருங்கள், முன்னுக்கு பஸ் எல்லாம் வருது, பயணிகள் வந்து சைக்கிள்லையும் செல்லினோம். ரோட்டும் வந்து நல்ல கலகலப்பாகவும் பொலிவாகவும் எப்போவுமே வந்து ஒரு வேகத்தோடு இயங்குறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னமொரு சொற்ப நேரத்தில் வந்து திரும்பியும் இன்னொரு விமானம் வந்து அந்த வழியால் மிக பதிவாக வழியாக பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல தெளிந்த வானத்தில் வந்து ஆறுதலாக போய்கொண்டிருந்தது. மெதுவாக தரையிறங்கலுக்கு போகிறது அறியக்கூடியமாக இருந்தது. அப்போ உள்ளது நான் உணர்ந்து கொண்டேன், இங்கே வந்து இந்த வழியாலாம் வந்து விமானங்கள் வந்து தரையிறங்கலுக்கு போய்கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா கொழும்பு விமான நிலையத்துக்கு போகிற விமானங்கள் வந்து இந்த வழியெல்லாம் போகுதுண்டு. அப்போ இன்னும் கொஞ்சம் நின்று பார்ப்போம், சற்று அங்கால 3 மணி பார்ப்போம்ட்டு போய் பார்த்தா அழகான ஒரு கடற்கரை பிரதேசம். பாருங்கோ, கடலும் கடலுக்கு மேலே மரங்கள், கடலுக்குள்ளேயே மரங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இடமும் நான் இப்படி ஒரு காட்சியை பார்க்கல. பறவையில் நல்ல சந்தோஷமாக பறந்து கொண்டிருக்கணும். அதுக்கில் இந்த காட்சியை ரசிக்கிறதுக்கு ஆக்களும் தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்தனர். சிலர் வந்து இளைப்பாடுறதுக்கு காரை கொண்டு இதில் பார்க் பண்ணி போட்டு இளைப்பாறை கொண்டிருந்தையும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. கடற்கரை, ஆக்கள், நல்ல காற்று, அதர் சேர்த்து வாகனங்களோட தொடர்ச்சியான போக்குவரத்தையும் பார்த்து கொண்டிருக்க அடுத்த விமானமும் பெற தொடங்கிட்டுது. கொழும்பு விமான நிலையத்தில் தரையிறங்குகிற விமானங்களோட நேர அட்டவணையும் வந்து இணையதளத்தில் வந்து நேரடியாகவே பதிவில் இருக்குது. உடனுக்குடனே வந்து இறங்கிட்டு இறங்கவில்லையா, இல்லாடி வர்றதுக்கு வெயிட் பண்ணணுமா என்ற எல்லாம் வந்து அப்பப்போயே போட்டு கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இதுவும் வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான ஸ்ரீலங்கா ஏர்லைன். அதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கொழும்பில் போய் தரையிறங்குறதுக்கு போய்கொண்டிருக்கு. பாருங்கள், எவ்வளோ வடிவாக இருக்கணும், மரத்தைகளால் மறைஞ்சு கொண்டு நல்ல ஒரு காட்சியாக இருக்கிறதையும் பார்க்கக்கூடியமா இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி உண்டு. இலங்கையின் தேசிய கொடி வந்து பறக்க நேரத்தில் வந்து இன்னும் ஒரு விமானம் வந்து அதை ஊடகத்து கொண்டு போகிறதையும், அதுவும் வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன் தான் போகுது வந்து எங்கேன கொழும்பு விமான நிலையத்துக்கு. வாங்க, கொழும்பு விமான நிலையத்துக்கு என்ன நடக்குது, எப்படி வந்து தரையிறங்குகின்ற விடயங்களையும் வந்து நிறைய
உணர்வுகளோடு சம்மந்தப்பட்ட ஒரு தளமாக வந்து விமான நிலையம் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இப்போ ஒரு விமான நிலையம் விமானம் கொண்டு வந்து தரையிறங்குது, அதாவது ஊடு பாதையில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு காட்சி இது. கொழும்பு விமான நிலையத்தில், அதாவது இலங்கையின் ஒரு பிரதான விமான நிலையங்களில் உண்டான கொழும்பு விமான நிலையத்தில் வந்து இப்படி ஒரு அழகான ஒரு விமானங்களை ஏறுவதை பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு காட்சி அறை ஒன்று அளித்தது. உண்மையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தரையிறங்குகிற விமானங்களை வந்து பார்க் பண்ணுற இடம் இது. அதே மாதிரி இப்போ ஆக்களை ஏற்றின பிறகு, பயணிகளை எல்லாம் ஏற்றி முடிஞ்ச பிறகு, பயணத்துக்கு தயாராக விமானங்களையும் வந்து இந்த இடத்துல அங்கே வந்து விடணும். கிட்டத்தட்ட 14 கேட் இருக்குது இந்த இடத்துல, 14 16 நினைக்கிறேன். அந்த கேட் ஒவ்வொன்றிலையும் வந்து இப்படி தான் அங்கே வந்து விமானங்கள் நீ படியாக்களை ஏற்றி போட்டு அதுக்குரிய பொதிகள், சாமான்கள், பொருட்கள் மிச்சம் மேலதிகமாக விமானத்துக்கு தேவையான எரிபொருள், உணவு போன்ற பொருட்களையும் வந்து இந்த இடத்துலையும் தான் ஏற்றிவினோம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு இடையில வந்து இந்த விமானங்கள் வந்து தரிக்கப்பட்டதும் அங்காலதான் வந்து இந்த ஊடுபாதை இருக்கு. விமானம் வந்து தரையிறங்குறது இடத்துல தான் வந்து விமானம் வந்து பறக்கிறக்கு ஆரம்பிக்கிற ஊடுபாதையும் வந்து இடத்துல அந்த மற்ற எங்களுக்கு எதிர்பலத்தில் இருக்கிறதாலையும் வந்து முழுதையும் முழு பக்கத்தையும் விமான நிலையத்தில் வந்து எப்படி ஒரு விமானம் வந்து இறங்குது, எப்படி பொதிகளை வந்து ஏற்றினம், எப்படி எரிபொருள் வந்து இதில் நிரப்பப்படுது என்ற சகல காட்சியும் வந்து இந்த இடத்துலேருந்து வடிவாக பார்க்கக்கூடியமா இருக்கு. அதே நேரம் வந்து ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த பிறகு எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு தனியாக இருந்து தனியாக முதல் தரம் பிரிகிறதோ அல்லது எப்படின்றாலும் பிரிவு வந்து எல்லாற்ற மனதையும் வந்து வாட்டுறதையும் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படிப்பட்டவர்களோட மனங்களையும் வந்து இந்த காட்சி ஒரு நொடிப்பொழுதில் வந்து மறக்க வைக்குது. இது கண்டிப்பாக மறக்க வைக்கும். அப்படி இருக்கு எல்லா காட்சியும். சில சமயங்களில் வந்து 10 நிமிடங்களுக்கு ஒரு விமானமும், சில சமயங்களில் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு விமானமும் வந்து தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து நிறைய விமானங்கள் வந்து தரையிறங்குறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து புறப்படுற விமானங்களும் வந்து இந்த ஊடுபாதையில் வந்து சென்று பறக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நான் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முதல் தான் வந்தேன். நான் 1.5 மணி நேரத்தில் இருக்கிற காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனையும். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இந்த விமானம் கொண்டு வந்து இறங்கி கொண்டிருக்குது. இந்த இறங்கி இந்த தொங்கலில் வந்து தான் என்னுடைய விமானம் வந்து தயாராக இருக்குது. இதில் விமானத்தில் தான் நான் வந்து டோகாருக்கு போகிறேன். இந்த விமான நிலையத்தில் வந்து பயணிகளை மட்டும் ஏற்றுற இல்லை, பொதிகளை கொண்டு வரக்கூடிய விமானங்களும் வந்து தரையிறங்குறது. நான் நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு பொதி இறக்குற விமானம் வந்து தான் தரையிறங்கி இருக்குது. அங்கிருந்தான் இந்த பொதிகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. பயணிகள் விமானத்திலேருந்து பயணிகள் கொண்டு வர பொதிகள் அந்த பேக் லக்கேஜ்னு சொல்கிறோம். அந்த லக்கேஜை வந்து இப்படி இதான் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து பெல்ட்டில் வந்து போடுவினம். இதுதான் வந்து அது பாற பாதை. இப்போ ஒரு விமானத்திலேருந்து வந்திருக்கு இந்த லக்கேஜ்கள் வந்து இப்போ அதை வந்து உள்ளுக்கு வந்து பெல்ட்டில் போட போயினும். அதுக்காக தான் இந்த பொதிகள் சுமக்கிற இந்த வண்டி வந்து அதில் பொதிகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கு எதிரில் வந்து ஒரு விமானம் உண்டு, இடது வைப்போக்கமாக போய்கொண்டிருக்கு. இது வந்து ரெண்டாக ஆக்கள் எல்லாரும் ஏற்றி போட்டு புறப்படுறதுக்கு தயாராக ஊடுதளத்தின் ஆரம்ப தளத்துக்கு போய்கொண்டிருக்குது. இப்போ இங்கே வலது பக்கத்தில் பறங்க சென்று ஏறக்கூடியது, இடது பக்கத்துலேயும் தான் இது வந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்போ அதுக்காக பறக்க ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்து இந்த விமானம் சென்று கொண்டிருக்குது. விமானம் பறக்கிற திசையும் இறங்குற திசையும் வந்து காலநிலைகளின் தன்மை கேட்ட காற்றின் போகிற பாதைக்கு ஏற்ப வந்து மாறுபடும். ஆனால் அதை விட இன்னும் சில முக்கியமான காரணங்களுக்காகவும் விமான ஊடுதளத்தில் பறக்கிற பக்கமும் வந்து இறங்குற பக்கமும் வந்து மாறுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸ்ரீலங்கா ஏர்லைனுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டியும் அதோடு சேர்த்து எரிபொருள் நிரப்பு வண்டியும் வந்து ஒரே பக்கத்தில் வந்து போய்கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு விமானம் ஒன்றுக்கு எரிபொருள் நிரப்ப போகிறோம், அதே நேரத்தில் வந்து ஒரு மெடிசனுக்குரிய ஆக்களையும் வந்து ஏற்றிக்கொண்டு வரப்போகுது. இந்த விமான நிலையம் வந்து ஒரு தொடர்ச்சியான பரபரப்பாக இருக்குது. நான் எனக்கும் தொடர்ந்து வந்து விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறதாலையும் வந்து ஆட்கள் வந்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறதாலையும் வந்து இலங்கையில் ஒரு பிரதானமான ஒரு விமானத்தளம் என்பதாலையும் வந்து இது வந்து தொடர்ச்சியாக பரபரப்பாக இருக்குது. நான் நினைக்கிறேன் 24 மணி நேரம் வந்து இந்த இடத்துல வந்து தொழில்களும் வேலைகளும் வந்து நடந்து கொண்டே இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
எங்க பார்த்தாலும் ஸ்ரீலங்கா ஏர்லைன் விமானங்கள்லாம். ஸோ இப்படி ஒரே பார்வையில் வந்து இவ்வளோ விமானங்களை வந்து, அதாவது ஸ்ரீலங்கா விமான நிலையத்துக்கு சொந்தமான இவ்வளோ விமானங்களை வந்து இந்த முறை தான் நாங்கள் வந்து ஒரே அடியாக பார்க்குறேன். துருக்கி ஏர்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான துருக்கி விமானம் ஒன்று தற்போது வந்து தரையிறங்கி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து துருக்கி விமானம் வந்து இங்கே இடது பக்கம் போய்கொண்டிருக்கு. இது உண்மையாக வந்து அவருடைய நிற்கிற தளத்துக்கு போய்கொண்டிருக்கு. இப்போ அங்காலம் வந்து நிறைய இடம் இருக்குது. இப்போ இந்த சைட்டில் வந்து வலது பக்கத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு 4-5 விமானங்கள் வந்து இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய மாதிரியும் தரையிறங்கி ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து அங்கால் பக்கம் வலது பக்கத்துக்கு அந்த கட்டிடத்துக்கு அங்காலையும் வந்து நிறைய விமானங்கள் வந்து நிற்கக்கூடிய, அதே நேரத்தில் வந்து இடது பக்கத்துலேயும் வந்து விமானங்கள் தடுத்து நிற்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு நிற்கிற விமானம் வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன் விமான நிலையத்துக்கு சொந்தமான UL 225 என்ற விமானம் வந்து இதுதான் வந்து இப்போ இன்றைக்கு மாலை 6 மணிக்கு வந்து நினைக்கிறேன் 6:30க்கு வந்து டோவருக்கு போகுது. பாருங்கள் இந்த விமானத்தை வந்து எப்படி தயார்படுத்தினுமெண்டு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களா, அதில் ஒரு கேட் வந்து திறக்குது. அதுதான் வந்து பொதிகளை, இப்போ எனக்கு பயணிகள்கிட்ட வந்து லக்கேஜை வந்து ஏற்றி கொண்டு அதுக்கெல்லாம் வந்து அடக்கி வேணும். அதுக்குரிய இன்னொரு ட்ரோலி ஒன்றையும் அதில் பட்டு தான் அது கூட தான் பொதிகளை வந்து ஏற்றிடும். இந்த பொதிகளும் இப்போ வந்து கொண்டிருக்குது பாருங்கள். நேரத்தில் வந்து விமானத்தில் வந்து பயணத்துக்கு தேவையான இன்னொரு என்ன வேலைகளையும் வந்து அனைத்து பயனாளிகள் வந்து மிக சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து பாருங்க இன்னொரு விமானம் வந்து தலை இறங்கி இருக்குது. இதுவும் வந்து நினைக்கிறேன் இந்த ஊருக்குள்ள லோக்கலில் ஓடக்கூடிய உள்ளூர் சேவையை மட்டும் செய்கிற ஒரு விமானம் நினைக்கிறேன். அதோட வந்து என்ன ஒரு விமானம் வந்து இறங்குது, கொஞ்சம் பெரிய விமானம் நினைக்கிறேன், A300 என்ற ஏர்பஸ். பிரான்ஸ் தயாரிக்கிற ஏர்பஸ் நிறுவனத்தின் வந்து A300 என்ற பஸ் கிட்டத்தட்ட 300 பயணிகளை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய, அவைக்கு தேவையான பொதிகளையும் கொண்டு செல்லக்கூடிய மாதிரியான ஒரு விமானம் தான் இப்போ வந்து தரை இறங்கி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த கொழும்பு விமான நிலையத்தில் ஓடு பாதையில் வந்து ஆகப்பெரிய விமானம் A300 என்று தான். இதை விட பெரிய விமானங்கள் வந்து தரை இறங்குறக்கூடிய ஓடு பாதை காணாது என்று தான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து A38 எல்லாம் நினைக்கிறேன் இப்போ இங்கே இல்லை, இந்தியாவிலையும் வந்து பம்பாயில் தான் வந்து தரை இறங்குது. அதை விட வேறு விமான நிலையங்களில் தரை இறங்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த ரன்வே வந்து காணாது, இந்த ஓட்டப்பாதை வந்து காணாமல் இருக்கிறதையும் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் எந்த விமானங்கள் பறங்கில வந்து தரை இறங்கும்ன்ற அனுபவங்கள் இருந்தால் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தால் சில கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை கண்டிப்பாக வாசிக்கிறேன். இப்போ வந்து தரையிறங்குற அந்த விமானம் வந்து இப்போ தரிப்படத்துக்கு வந்துட்டுருக்குது. பாருங்கள் ஒரு கேட்டு கிட்ட வந்து நிற்கும். இப்போ இதால் வந்து ஆக்கள் ஏறக்கூடிய கேட்டுக்கு வந்து வந்து கொண்டிருக்குது. அதே நேரம் வந்து ஹட்டார்
ஏர்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டார் ஏர்வைஸ் என்ற விமானம் வந்து இப்போ வந்து தரையிறங்க. இது நினைக்கிறேன் A300 தான், A300 வெளிய விமானம் வந்து இங்கே வந்து தரையிறங்கக்கூடிய சாத்தியக்கூடிய இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் தயவு செய்து சொல்லுங்க, நான் அறிந்து கொள்கிறேன். பாருங்கள், இப்போது தரையிறங்கின கட்டார் ஏர்லைன் விமானம் வந்து ஆக்களை இறக்கிறதுக்கு வந்து இங்கே தரிப்படத்துக்கு வந்துட்டுருக்குது. இங்கே நான் நிற்கிறேன், பக்கத்தை தான் பார்த்து வரும். பாருங்கள், அதுன்ற முழு வடிவமும் அது எப்படி வந்து ஒரு தரையிறக்குது, பார்க்கிங் வந்து சேர்ந்தது, எப்படி தரிப்படத்தில் வந்து நிற்கிது, எப்படி ஆக்களை இறக்குது, பொதிகளை எப்படி இறக்கினோம், பொதிகளில் சேவை அந்த எப்படி நடக்குதுன்ற முழு விஷயம் வந்து இதில் நீங்கள் முழுசாக பார்க்கலாம். இலங்கையில் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் கட்டார் ஏர்வைஸ் சொந்தமான கட்டார் விமானம் உண்டு. பாருங்கள், எவ்வளவு வடிவாக அழகாக வந்து இறங்கி திரும்பி தன்னுடைய தரிப்படத்துக்கு போய்கொண்டிருக்குது. கண்ணாடிகள்ன்ற அழகாக பாருங்கள், இப்போ விமான ஊட்டிகள்ன்ற கண்ணாடிகள் அவ்வளோ தெளிவாக தெரியுது. முழு உருவம், விமானத்தின் முழு உருவம் வந்து அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு ஒரு தேர் எப்படி அசைஞ்சு அசைஞ்சு வருதோ அதே மாதிரி இந்த கட்டார் விமானம் வந்து அசைஞ்சு வந்து தன்னுடைய தரிப்படத்துக்கு வந்துட்டது. லக்கேஜில் இருக்கிற ரெண்டு ட்ரோலர் வந்துருக்குது பாருங்க, ரெண்டுலேயும் தான் போட்டு ஏற்றினோம். அதே நேரத்தில் வந்து லக்கேஜுகள் அந்த பேக்கில் கொண்டு செல்லக்கூடிய வண்டிகள் வந்து வந்து நிப்பாடியிருக்கணும், ரெண்டு இடத்துலையும் நிப்பாடிருக்கணும். அதே நேரத்தில் இடது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இந்த விமானத்துக்கு தேவையான எரிபொருளை நிரப்புகிற வண்டி வந்து எரிபொருளை நிரப்பி கொண்டிருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கோ, எரிபொருளும் ஒரே நேரத்தில் வந்து உண்டு, ரெண்டு மூன்று நாலு இடத்துலையும் வந்து வேலை நடந்துருக்கு. ஒரு பதிவாளர் வந்து எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் பதிஞ்சு கொண்டு செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சரியாக நடந்து கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சாப்பாட்டு கழிவுகளையும் சாப்பாடுகளின் மிதமான பொருட்களை ஈர்த்துறதுக்கும் இன்னொரு வாகனம் வந்து இந்த விமானத்தின் மற்ற பக்கத்தில் வந்து நிற்கிது. பாருங்கள், அதுவும் வந்து தன்னுடைய சேவையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் ஒரு ஒன்றரை மரத்தியலமாக இருந்த இடத்தை விட்டு இறக்கல, அதே இடத்துல இருந்தான் இவ்வளவு காட்சிகளையும் என்னால் பதிவு செய்ய முடிஞ்சது. நிறைய விடயங்களை அறிந்து கொண்டு நான் என்னென்னா, ஒரு விமான நிலையம் என்பது சாதாரணமாக ஆட்களை பயணிகளை ஏற்றி கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய பயணிகளின் சுமைகளையும் பெரிய கவலைகளையும் பெரிய பிரிவுகளையும் சேர்த்து கொண்டு போகிற எல்லா விடயங்களையும் வந்து இந்த விமான நிலையத்தில் தான் நான் முழுக்க பார்க்கக்கூடியமாக இருந்தது. கவலைகளை மறக்கக்கூடிய மாதிரியே விமானங்களின் வருகை, தரையிறங்குற வடிவம், மற்ற அது ஒவ்வொரு நகர்வுகளையும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரியும் இந்த இடத்துல இருந்து, அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல உள்பக்கத்தில் உள்ள உணவகங்களும் மற்றும் என்னத வியப்பூட்டும் இடங்களும் வந்து மிக நன்றாகவே இருந்தது. அது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னதை வீடியோவில் போடுறேன். ஏன்னா இன்றைக்கு அது புதுதாக பார்க்கக்கூடிய மாதிரி எனக்கு கிடைக்கல, இப்படி ஒரு காட்சி வந்து கிடைச்சது எனக்கு பெரிய ஆனந்தமாக இருந்தது. நானும் இதுவரையும் தேடி பார்த்தேன்னா கொழும்பு விமான நிலையத்தின் எந்த ஒரு வீடியோவும் வந்து முழுமையாக பதிவு செய்ததை நான் காணையில், எனக்கு புதிய சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதனால இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ. இந்த பதிவு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதியுங்கோ, நான் கண்டிப்பாக வாசிப்பேன். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த அதையும் வந்து அந்த கருத்து பாக்ஸில் பதியுங்கோ, அதையும் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.